தொடர்ச்சியாக நாம் யாக்கோபனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்கள், அப்படி என்றால் 9 வாரங்கள் யாக்கோபனுடைய 9 பிள்ளைகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் கூட யாக்கோபின் குமாரனாகிய 10வது குமாரனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிங்க. அன்றியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2வது குமாரனை பெற்றால் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அலேலூயா, அலேலூயா. ஆமாம், நப்தலி என்றால் போராட்டம் என்று அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. நப்தலி என்றால் போராட்டம். பாருங்கள், ராகேல் அவள் சொல்லுகிறாள், அவளுடைய வேலைக்காரி முதல் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று நாம் பார்த்தோம். 2வது குழந்தை பெற்றெடுத்த பொழுது அவள் இந்த 2வது குழந்தை பெற்றவுடனே, இவ பிள்ளை பெற்றெடுக்கலை, ராகேல் பிள்ளை பெற்றெடுக்கலை, ஆனால் அவளுடைய வேலைக்காரி பிள்ளை பெற்ற பொழுது இவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், இவளுக்குள்ள ஒரு சமாதானம். அவள் சொல்லுகிறாள், நான் என் சகோதரியோடு போராடி என்ன செய்துட்டேன், ஜெயிச்சிட்டேன், மேற்கொண்டுட்டேன். அப்படி என்றால் எனக்கு என் பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் வேலைக்காரி 2வது பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள், நான் போராடி ஜெயித்தேன் என்று சொல்லி இங்கே அவனுக்கு நப்தலி என்று பெயரிடுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த ராகேல் ஒரு போராட்டத்தை நான் சந்தித்து மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பகுதியிலே, ஏதோ ஒரு விதத்தில் நாமும் சில போராட்டங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா, ஒரு போராட்டம் இல்லையா, நல்ல சந்தோஷமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன், நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு ஓட, தங்குறதுக்கு வீடு, ஓ எல்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ராகேல் சொல்லுகிறார், நான் என் சகோதரியோடு என்ன செய்தேன், போராடி மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா போராடி நான் சேம்பற்றேன் அப்படின்னு சொல்லுகிறா. இதில் என்ன நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக, சில உரிமைகளுக்காக, சில ஆசீர்வாதங்களுக்காக, சில நன்மைகளுக்காக நாம் போராட தான் வேண்டும், போராடி தான் ஜெயிக்க வேண்டும், போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போராடாமல் இந்த உலகத்தில் எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது, சாதிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், சின்ன குழந்தைகளை கொடுத்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளைக்கு ஆகாரம் என்ன செய்யுமா, கிடைக்கும். அந்த பிள்ளை அழுகுது, எனக்கு பசிக்குது, அல்லது பசியினுடைய அந்த 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 சூழ்நிலையை அதை அழுகை மூலமாக என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அது அழுக அழுக அந்த தாய் அந்த பிள்ளைக்குள்ள ஆகாரத்திற்குரிய காரியங்களை அவள் செய்கிறாள். அலேலூயா, அலேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டத்தின் வழியில் போராடிதான் நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஈஸியாக ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அலேலூயா. பாருங்க, கோழி, சின்ன பிள்ளையெல்லாம் கவனிங்க, கோழி அடை காக்கும்போது அந்த ஒரு முட்டை அதுக்கு அடை வைக்கிறாங்க, அந்த முட்டை தானாகவே வெடித்து அது அந்த குஞ்சியை வெளியே கொண்டு வருவது இல்லை. அப்போ என்ன செய்கிறது, 21 நாள் ஆன உடனே அந்த கோழி குஞ்சு வெளியே வருவதற்கு அது முட்டை ஓடுக்கும் அதுக்கும் ஒரு போராட்டம் உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிதானே, அது வரைக்கும் சும்மா தண்ணியாக இருந்தது, ஜீவன் இல்லாதது போல் இருந்தது, ஒன்றுமற்ற சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் அதுடைய கரு உருவாகி அது குஞ்சு ஜீவனோடு அங்கே வெளியே பெருசாக பெருசாக அதனுடைய குறிப்பிட்ட நாட்கள் வர வர, இந்த பாருங்கள், உள்ளே அந்த சின்ன முட்டைக்குள்ளே கோழி குஞ்சு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சில முட்டைகளெல்லாம்
அந்த கோழி மிதிச்சு அப்படியே அந்த உள்ளே கொஞ்சம் செத்து போயிருக்கும். அந்த ஓட அப்படியே பிரித்து பார்த்தா அந்த கோழி கொஞ்சம் ஒரு பக்கம் இப்படியே தலையை இப்படியே நசுக்கி படுக்கி அப்படியே சுருண்டு போனது போல் இருக்கும். அப்படி தானே அதை பிரித்து பார்த்தா. ஆனால் அப்படி சுருண்டு போயிருக்கிற அந்த கோழி கொஞ்சம் அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு தன்னுடைய தலையை உயர்த்தி தன் அழகால் அந்த ஓடை மெதுவாக மெதுவாக கொத்தி 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 அதுவே கொத்தி 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 அந்த வாய்ப்பக்கம் ஓட்டையை போட்டு அது சுவாசத்தை பெற்றுக்கொண்டு முற்றிலுமாய் அதை உடைத்து வெடித்து வெளியே என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, அது அந்த உலகத்தை காணணும்னு சொன்னால், உலகத்தில் ஜீவிக்கணும்னு சொன்னால், அது போராடலைன்னு சொன்னால் அது உள்ளேயே என்ன செஞ்சிடும்? செத்து போகும். சில கோழி குஞ்சுகள் உள்ளேயே அப்படியே இருக்குது, அதால் போராட முடியல, அதால் உடைத்து வெளியே வரக்கூடிய பலன் இல்லை, அதனால் அந்த முட்டைக்குள்ளேயே கோழி குஞ்சு இறந்து போன சூழ்நிலையில் காணப்படுகிறது. சில கோழி குஞ்சுகளோ அது போராடி வெளி உலகத்தை காண்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், உலக பிரகாரமான சில நன்மைகளாக இருக்கட்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கும் சில போராட்டங்கள் உண்டு, நமக்கும் சில எதிர்ப்புகள் உண்டு. அதை எல்லாம் மேற்கொண்டு சந்தித்து தான் அதில் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய ஊழியத்தின் பாதையில் துஷ்ட மிருகங்கள் நான் போராட்டம் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, சில போராட்டங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாய பவுலும் சந்திக்கிறார். அவரும் சில போராட்டத்தின் வழியிலே தான் அவர் கடந்து வருகிறார். அதனால தான் அந்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எதற்கெல்லாம் போராடணும், எப்படிலாம் நான் போராடி வந்தேன் என்று அப்போஸ்தலனாய பவுல் சொல்லும்போது நீங்க வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. 2 தீமோத்தேயு அதனுடைய 4 அதிகாரம் அல்லது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தில் நல்ல போராட்டம் என்ன செய்ய? போராடு என்று சொல்லுகிறார். அப்படின்றால் போராட்டம் என்று வருகிறதுல, போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னு சொல்றதுல எதில் நம்ம போராடணும் அப்படின்னா, விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணுமா? போராடணும். விசுவாசத்திற்காக சில போராட்டம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அது குறைந்து போகாம நான் போராடி அவரிடத்துல என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சில நேரம் நம்முடைய விசுவாசம் அழிந்து போகக்கூடிய அளவில், விசுவாசம் குறைந்து போகக்கூடிய அளவில், நம்பிக்கை அற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில கடந்து வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தில் போராடி விசுவாசத்தினால ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவர் சொல்லுகிறார், என் தோல் முதலாய் அழுகி போனாலும் நான் அவரை என்ன செய்வேன்? காண்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அவருக்குள்ளாக ஒரு விசுவாசம் அங்கே எழும்புகிறதை நாம் அங்கே காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யோபுவும் அவரும் போராட்டத்தின் வழியில தான் செயம்பற்றேன் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 10:17 வசனத்தை வாசித்து பாருங்க. அவருக்கும் ஒரு போராட்டம் இருந்தது, அந்த போராட்டம் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இருந்தது, அந்த போராட்டத்தின் காலத்தை நான் கடந்தேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க, யோபு 10:17, நீர் உமது சாட்சிகளை எனக்கு விரோதமா என்ன செய்கிறீர்? ரட்டிக்க பண்ணுகிறீன்னு சொன்னா பெருக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீர். எனக்கு பிரச்சனை, சூழ்நிலைகள், சோதனைகள், போராட்டங்கள் எனக்கு பெருகிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு யோபு. கீழே, என் மேல் உம்முடைய கோபத்தை என்ன செய்கிறீர்? அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? அதிகரித்துக்கிட்டே இருக்குது. யோசித்து பாருங்க, யோபுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் பல போராட்டங்களை கடந்து பல போராட்டங்களை சந்திச்சு தான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சாதிக்க, சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள, சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாமும் போராட வேண்டும். அதனுடைய முதல் போராட்டம் என்ன தெரியுமா? விசுவாசத்தில் நாம் என்ன செய்யணுமா?
போராட வேண்டும். யூதா அப்போஸ்தலன் யூதா நிருபத்தை எழுதும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அங்கே யூதா 3வது வசனத்தை வாசிங்க. அங்கே தன்னுடைய நிருபத்தை வேறொரு விஷயத்துக்காக எழுதுகிறார். அப்படின்றால் பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் எழுதலாம் என்று நான் நினைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வேறொரு சத்தியத்தை உபதேசத்தை எனக்கு சொல்லி எழுத சொன்னார் என்று சொல்லுகிறார். வாசிங்க. நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. அப்படி என்றால் விசுவாச போராட்டம், விசுவாசத்தில் போராட வேண்டிய சூழ்நிலை வரும். விசுவாசத்துக்காக சில போராட்டம் நமக்குள்ளே கடந்து வரும். சில பிரச்சனை, கஷ்டம், நெருக்கடி வரும் பொழுது நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோமா? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறோமா? ஆண்டவரை பிடிச்சிருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோமா? சில நேரம் நமக்கு ஒரு விசுவாச பரீட்சை, விசுவாச போராட்டம் நமக்குள்ளே கடந்து வருமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த போராட்டத்தை நாம் மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பவுல் சொல்லும்போது தைரியமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன். அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஏனென்றால் விசுவாசத்திலே போராட்டம் உண்டு. அந்த விசுவாச போராட்டத்திலே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதோ ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன். இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது. அலேலுயா, அலேலுயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகக்கூடிய அளவில், விசுவாசம் விலகி போகக்கூடிய அளவில் சத்துரு சில பிரச்சனைகளை, போராட்டங்களை நம் வாழ்க்கையில கொண்டு வருவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் விசுவாசத்திற்காக போராடணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் நாமத்தினாலே ஜெயமெடுக்க வேண்டும். அலேலுயா, அலேலுயா. அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இன்னும் அநேக தேவ ஜனங்கள் இந்த விசுவாசத்தில் அல்லது இன்னும் சில காரியங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக போராடிதான் ஜெயித்தார்கள் என்று நாம் வேதவசனம் சொல்லுகிறது. யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தெரிந்த பகுதி தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:24 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கு யாக்கோபு தேவனோடு போராடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பொழுது விடிய போகிறது, என்னை விடு என்று சொன்ன பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறான். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது யாக்கோபு மனுஷனோடும் தேவனோடும் என்ன செய்தானா? போராடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அவனுக்கு ஒரு குறை இல்லை. அவன் யாக்கோபே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இந்த யோர்தான கடந்து என் மாமன் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு கோலும் கையுமாதான் கடந்து போனேன். இப்பொழுது திரும்பி வருகிறேன், ரெண்டு பரிவாரங்கள் எனக்கு இருக்கிறது. எனக்கு முன்பாக ஒரு பரிவாரம் கடந்து போகிறது, பின்பாக ஒரு பரிவாரம் கடந்து வருகிறது. ரெண்டு பரிவாரங்கள் உடையவனாய் என்னை மாற்றிவிட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாலும் ஆண்டவர் உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனை இருக்காது. நான் சம்பாதித்த இந்த ஆசீர்வாதத்துல வேதனைகள் உண்டு. ஏசா கண்டுவிட்டால் அவன் என்னை கொண்டு விடுவான், என் பிள்ளைகள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. போராடுகிறான். தேவ தூதன் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, விடு என்று சொன்னாலும் இவன் விடல, போராடி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. சில தேவ பிள்ளைகள் சில விண்ணப்பங்களுக்காக போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அந்த போராட்ட ஜெபத்தை நீங்க விட்டுட வேண்டாம், நீங்க அதை தளர்ந்துட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை, அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் வரை, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் வரை, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அவரை புகழ்ச்சியாக்கும் வரை அவரை என்ன செய்யக்கூடாதான்? அமர்ந்திருக்க விடக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ராகேல் சொல்லுகிறாள், நான் என் சகோதரியோடு போராடி என்ன செய்தேன்,
மேற்கொண்டேன். போராட்டம் இல்லாமல் ஜெயம் வெற்றி நமக்கு இல்லவே இல்லை. யாக்கோபு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அது மாத்திரமல்ல, எலிசாவை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எலிசாவுடைய வாழ்க்கையிலும் பயங்கர போராட்டங்கள் மத்தியில தான் எலிசா எலியாவினுடைய இரட்டிப்பான ஆவின் வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதனுடைய 9 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வாசிங்க. நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த எலிசா எலியாவோடவே கூட இருக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரன். அப்படி என்றால் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு வேலைக்காரன் இந்த எலிசா. ஆமாம், கூடவே இருக்கிறவர், நல்லா கவனிக்கிறவர். அப்போ அவர் நினச்சா எதையினாலும் அந்த எலிசாவுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம், தரலாம். அவரை அலைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பகுதியை 2 நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே முதலாவது அவர்கள் புறப்படுகிற இடம் எங்கே தெரியுமா, கில்காலிலிருந்து என்ன செய்கிறாங்க, புறப்படுறாங்க. எலியா சொல்கிறார் எலிசாட்ட, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். இப்போ எலிசா சொல்கிறாரு, ஆண்டவரை நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் உம்மை பின்பற்றுவேன் என்று உம்முடைய ஜீவனை கொண்டு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அல்லேலூயா. அடுத்து அங்கே பெத்தேலுக்கு போகிறார். பெத்தேலில் இருக்கும் பொழுது மறுபடியும் எலியா சொல்லுகிறார், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார், அங்கே வருவேன்னு சொல்லுகிறார். அங்கே இருந்து சொல்றாரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் அனுப்புகிறார். யோசித்து பாருங்க, இந்த எலிசா அந்த எலியாவை விடலை. ஒரு பயங்கர போராட்டம். போராட்டம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெத்தேலிலும் எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எலிசாவை பார்த்து கிண்டலும் கேலியமாக சொல்கிறாங்க, ஓய் அவருடைய வாழை பிடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கிறேரே, அவர் பின்னாடியே போயிட்டுருக்கிறேரே, என்ன உமக்கு தரப்போகிறாரு, உமக்கு என்ன கிடைக்கும், அவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரே, அவர் போயிட்டா என்ன உமக்கு கிடைக்க போகுது, இப்போ கொடுக்காதது எப்போ அவருக்கு தரப்போறாரு, நீர் ஏன் இப்படி போறீரு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஆனாலும் இந்த எலிசா தளர்ந்து போகலை. அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியும், சும்மா இருங்க, எனக்கு தெரியும், சும்மா இருங்க. நான் படுகிற பிரயாசத்திற்கும் நான் அவரை பின்பற்றுகிற காரியத்திற்கும் ஆண்டவர் நிச்சயம் எனக்கு ஒரு பலனை என்ன செய்வார், தருவார். நான் சில விஷயங்களை இப்படி போராடிதான் ஜெயிக்க வேண்டும், போராடிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த எலிசாவுக்கு நன்றாய் தெரிந்தபடினால தான் தைரியமாக சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ஒரு வாரமாக இருக்கும், ஒரு மாதமாக இருக்கும், ஒரு வருஷமாக இருக்கும், 2 இருக்கும். கூட இருக்கிறவங்க சில நேரம் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டீங்க, அதில் நடக்கிற விஷயமா, அதை விட்டு தள்ளுங்க, அந்த பாரத்தை விட்டு தள்ளுங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கே இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அதற்காக ஜெபிப்பதை, அதற்காக போராடி மன்றாடுவதை, அதற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்ததை அன்றோடு அவர்கள் விட்டு விடுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நம்ம சொல்லணும், எனக்கு தெரியும், நீ சும்மா இரு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், நான் ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நிச்சயம் கர்த்தர் என் ஜெபத்துக்கு என்ன செய்வார், பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா அதை தான் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில போராட்டங்களை சந்தித்து தான் சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 18:38 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஒரு குருடன் சுகத்தை பெற்றுக்கொண்ட விதத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருடன் சாதாரணமாய் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளலை. அங்கே அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எரியோ வழியாய் கடந்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த குருடன் கேட்கிறான், யார் போகிறது என்று கேட்கிறான். நசரேனாகிய இயேசு இவ்வழியாய் கடந்து போகிறார் என்று சொன்ன பொழுது இந்த குருடன் அமைதியாக இருக்கலையாம். அவன் சத்தமிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன செய்தான், கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் கூப்பிட்ட உடனேயே அங்கே இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள் என்று சொல்லப்படலை, சீசர்கள் அவனை என்ன செய்தார்களாம்,
அதட்டினார்கள். அமைதலாயிரு, சும்மா இரு, எவ்வளவு பேர் இங்க நிக்கிறாக, எவ்வளவு பேர் வரிசையில் இருக்காக, எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாக, எவ்வளவு அவசரமா அவர் போயிட்டு இருக்கிறாரு, சும்மா அவரை கூப்பிட்டு தொந்தரவு பண்றைய, சும்மா இரு, அமைதியாரு அப்படின்னு சொல்லி அந்த குருடனை அவர்கள் அதட்டினார்களாம். ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த குருடன் பின்னும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அலேலூயா, அலேலூயா. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இந்த சான்ஸை நான் விட்டுட்டேனா, இந்த நேரத்தை விட்டுட்டேன்னா என் வாழ்க்கையில் ஒரு கண் பார்வையை நான் காணவே முடியாது. அலேலூயா, அலேலூயா. அதனால எனக்கு கிடைச்ச இந்த தருணத்தை யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பிரச்சனை பண்ணாலும், யார் என்ன தடுத்தாலும், சத்தமிடாத, சும்மாறு, அமைதலாயிரு, போராடாத அப்படின்னு சொன்னாலும் நான் இந்த சான்ஸை பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி இந்த குருடன் சத்தமிட்டு கூப்பிட்டானா, இயேசு நின்றார், அவனை அழைத்தார், அவனுக்கு பார்வை தந்தார். அலேலூயா, அலேலூயா. இந்த குருடை ஏதோ பிச்சை கிடைக்கும் சொல்லி அங்க அவன் கூப்பிடல. நல்லா யோசித்து பாருங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரிய ஆட்களை பார்த்துட்டா சில பேர் அந்த தர்மம் வாங்குறவங்க கொஞ்சம் போய் நின்று நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா சின்ன ஆட்கள்லாம் ஒன்று ஒன்று ரெண்டு போடுவான், பெரிய ஆள் ஒரு 50-100 போட்டுருவான்னு சொல்லி என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. அதுபோல ஒருவேளை சீசர்கள் நினைத்தார்களோ என்னமோ, ஆமா, இயேசுகிட்ட பெருசா ஏதோ எதிர்பார்க்கறதுக்கு, பெருசா பணம் வாங்குறதுக்காக இவன் திட்டம் திட்டுறான் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ. இயேசுவும் ஒருவேளை என்ன நினைச்சாருன்னு தெரியல. இயேசு நின்று அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்னப்பா வேணும். பாருங்க, நம்மனா என்ன செஞ்சுருப்போம், இன்னைக்கு உள்ளவங்கனா என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு சட்டை இல்லை, இல்லைன்னா என்னை எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நான் அங்கேருந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வண்டி வேணும், ஒரு கழுதை வேணும், அன்னைக்குள்ள காலத்தில் ஒரு கழுதை வேணும், எதையாவது ஒன்று என்ன செஞ்சுருப்பான், கேட்டிருக்கலாம். ஆமாம், எனக்கு காசு வேணுயா, பணம் வேணுயா அப்படின்னு சொல்ல கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த குருடன் அவ்வளவு சத்தமாக அந்த போராட்டத்தோடு அவன் கேட்டது ஒரு அற்ப ஒரு விஷயத்திற்காக அல்ல, தன் ஆயுசு நாட்கள் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கண் பார்வையோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசையோடு அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார், உன் விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆக்கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை தொட்டு சுகமாக்குனாரு, அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ ஆமை சில காரியங்களை, சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் இந்த ராகேல் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் போராட வேண்டும். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் இந்த சகோதரிகள் கூட்டத்தில் அந்த சகோதரி அருமையான ஒரு செய்தி கொடுத்தாங்க, பவுலுடைய அந்த பிரயாணங்களை குறித்து. பவுலை சில நேரம் ஆண்டவர் தனிமையாக்கின நேரம் உண்டாம். சில நேரங்களை கத்தர் சில பேரை என்ன செய்வாராம், தனிமையில் வைப்பாராம், தனிமை ஆக்குவாராம். ஏன் தெரியுமா? இன்னும் ஆண்டவரோட நெருங்க, இன்னும் ஆண்டவரிடத்தில் சேர, இன்னும் ஆண்டவரிடத்தில் மன்றாட, சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சில மேன்மைகளை அடைய ஆண்டவர் சில நேரம் சில தனிமையை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உண்டாக்குறாராம். அல்லேலூயா. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது ஏதோ நம்ம செய்த பாவத்தினால அல்ல, கத்தர் நமக்கு ஒரு மேன்மையை உயர்வை கொடுக்கும்படியாகவே அப்படிப்பட்ட சில போராட்டங்கள் நமக்கு வருகிறது. அந்த போராட்டங்களை நாம் ஜெயிப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே ராகேல் சொல்லுகிறாள், நான் என் சகோதரியோடு போராடி என்ன செய்தேன், மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு இந்த நப்தலியை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்ல ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்து அடுத்து மோசே சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் அதனுடைய 21 வசனத்தை வாசிங்க. பாருங்க, நப்தலியை குறித்து யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாத வார்த்தைகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நப்தலியை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. விடுதலை பெற்ற ஒரு பெண்மான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நப்தலியுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை அவசியமாய் காணப்பட்டது. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பல அந்த சூழ்நிலைகள் மத்தியில் இந்த நப்தலி காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலை அவனுக்கு அவசியப்பட்டிருக்கலாம், அல்லது சாபத்திலிருந்து ஒரு விடுதலை அவனுக்கு அவசியப்பட்டிருக்கலாம், அல்லது அடிமைத்தனத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை அவசியப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு இருளின் ஆதிக்கத்திலிருந்து இந்த நப்தலிக்கு ஒரு விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கலாம், அவசியப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், நப்தலி விடுதலை பெற்ற
ஒரு பெண்மான், அவன் நிச்சயம் விடுவிக்கப்படுவான், அவன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த யாக்கோபு நப்தலிக்கு சொல்லுகிறார். அலேலூயா, அலேலூயா. அப்படின்னால் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க, இந்த நப்தலியுடைய வாழ்க்கையில, நப்தலியுடைய சந்ததியில ஒரு விடுதலை உண்டானதா? எப்படிப்பட்ட விடுதலை உண்டானது? எப்படிப்பட்ட விடுதலை கர்த்தர் இந்த யாக்கோபு சொன்ன வார்த்தைக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அங்கே ஒரு விடுதலை அவன் பெற்றுக்கொண்டான் நப்தலி அப்படின்னு சொன்னா, சங்கீதங்களின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 29வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது இந்த நப்தலி விடுதலை பெற்றதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி வாசிங்க பாருங்க. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. அப்படி என்றால் இந்த நப்தலி என்றால் பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை என்ன செய்கிறது? ஈன செய்கிறது. அப்படின்னா இந்த நப்தலி கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்பொழுது செவி கொடுக்க ஆரம்பித்தானோ அப்பொழுது இவனுடைய வாழ்க்கையில அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டான். அலேலூயா, அலேலூயா. நல்லா கவனிங்க, எப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு, சில போராட்டங்களுக்கு ஒரு விடுதலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அலேலூயா, அலேலூயா. நம்ம ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கலன்னு நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கூப்பிட்டேன், நீ கேளாதவன் போல் இருந்தாய், இப்பொழுது நீ கூப்பிடுகிறாய், நானும் கேளாதவர் போல் என்ன செய்வேன், இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நப்தலி ஒரு விடுதலை பெற்ற பெண்மானாய் மாறுவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதனாயிருந்தான். அலேலூயா, அலேலூயா. அவனுடைய சந்ததி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். அந்த சந்ததிக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. எப்படி விடுதலை உண்டாயிற்று? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 15வது வசனத்து வரைக்கும் நீங்க வாஸ்து பாருங்க, அந்த நப்தலி கூட்டத்தார் விடுதலை பெற்றார்கள் என்கிறதே அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, நாசரேத்தை விட்டு பாருங்க, செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளுக்கு வாசம் பண்ணினார். யார் வாசம் பண்ணா? இயேசு வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படின்னா அங்க மறுபடியும் வாசிங்க, செபுலோன் நப்தலி என்கிற நாடுகளிலே அந்த வழியாய் கடந்து வந்து கப்பர்நகுமில் என்ன செய்தாராம்? வாசம் பண்ணினார். அப்படி என்றால் அவர் அந்த வழியிலே வருகிற நேரம் ஆண்டவர் இயேசு தம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு போதித்தார். அலேலூயா, அலேலூயா. அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. செபுலோன் நாடும் நப்தலி நாடும் கலிலேயாவிலே, நல்லா கவனிங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்களாம்? கண்டுகொண்டாங்க. அல்லேலூயா. மரண இருளிலே இருந்தவர்கள், இருளின் ஆதிக்கத்தில் இருந்தவர்கள், இந்த செபுலோன் நப்தலி அந்த தேசத்தார், அந்த கலிலேயா அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள், இந்த தேசத்தார், அல்லேலூயா, அவர்கள் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தாங்களாம். எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையே, எங்களுக்கு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் முளைக்காதா, எங்களுக்கு ஒரு உதய சூரியனாய் இயேசு தேவன் உதிக்க மாட்டாரா, எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வராதா என்று சொல்லி இந்த ஜனங்கள் தவித்து கொண்டிருந்தார்களாம். அந்த வழியிலே இயேசு கடந்து வந்தார், அந்த ஜனங்களுக்கு அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருளுக்குள்ளே இருக்கும் என்றால், சில விஷயங்களில் நாம் இருளுக்குள்ளே இருக்கும் என்றால், அல்லது நம்முடைய ஜீவியம் ஏதோ ஒரு பாவ இருளுக்குள்ளே இருக்கும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள் ஏதோ ஒரு பாவ பிடியில் அகப்பட்டிருப்போம் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்து ஓ நாம் கடந்து வருவோம் என்றால், அந்த இருளின் ஆதிக்கத்தில் தேவன் நமக்கும் ஒரு விடுதலை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நப்தலி அவன் ஒரு விடுதலையை பெற்ற ஒரு பெண்மான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நப்தலி குறித்து இன்னும் யாக்கோபு சொல்ற அந்த வார்த்தையை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அந்த 49:21 நீங்க வாசிக்கும் பொழுது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த யாக்கோபு அந்த 12 கோத்திர பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தனையாக கூப்பிடுறார்.
ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுது அவர்களுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய சுபாவங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுபாவம் என்னங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அம்மா அப்பாவுக்கு தெரியும், மூத்தவன் கொஞ்சம் கோபம், இளையவன் அவன் கொஞ்சம் நல்ல பையனாக இருப்பான், கொஞ்சம் சேட்டை. அந்த அவன் இருக்காளே கடைக்குட்டி சொன்னபடியே கேட்க மாட்டா, ஒரு வேலை செய்ய மாட்டா. பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியும் நம்ம பிள்ளைகள் யார், என்ன, எப்படிப்பட்டவர்கள் என்று. அல்லேலூயா. அப்போ அதுபோல தான் இந்த யாக்கோபு தன் பிள்ளைகளுடைய சுபாவங்களை, குணநலங்களை நன்றாய் அறிந்திருக்கிறபடினால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரு மிருகத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் நம்ம கடந்த நாளில் தியானித்தோம், யூதாவை குறித்து சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், யூதா ஒரு பாலச்சிங்கம் அப்படின்னு சொல்கிறார். யூதாவை என்ன சொல்கிறாரு? ஒரு பாலச்சிங்கம், அவன் சிங்கம் போல இருப்பான் ஐயா. ஆமாம், துடுதுடுப்பாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான், வீரமாக இருப்பான், தைரியமாக இருப்பான், சிங்கம் போல இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த யூதாவினுடைய கோத்திரத்தில் தான் யூத ராஜ சிங்கமாகிய இயேசு பிறந்தார். அலேலூயா, அலேலூயா. அடுத்து இசக்காரை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, இசக்காரை குறித்து யாக்கோபு என்ன சொல்கிறார்? இசக்கார் ஒரு பலத்த கழுதை அப்படின்னு சொல்கிறார். ஒரு பலத்த கழுதை என்று சொல்லுகிறார். அப்படின்னா சில வேலைலாம் சொல்லுவாங்க, அவன் என்ன வேலை கொடுங்க செய்வான், கஷ்டங்கிறத அவன் பார்க்க முடியாதுன்னே சொல்ல மாட்டான். சின்ன வேலையோ பெரிய வேலையோ என்ன வேலையோ அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் உடனே அதை என்ன செய்வான், செய்வான். கழுதையாக உழைக்கிறவன் என் வீட்டுக்கு, என் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்படின்டா அந்த அந்த பிள்ளைகளுடைய சுபாவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவன் ஒரு பலத்த கழுதை என்று சொல்லுகிறார். இன்னும் தானை குறித்து வாசிக்கும் பொழுது, தான் யார் அப்படிங்கிறத யாக்கோபு சொல்லுகிறார். தான் ஒரு சர்ப்பம், ஒரு விரியன் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஆமாம், அவன் குதிரை மேலே ஏறி போகிறவன் மல்லாந்து விழத்தக்கதாக குதிரையின் காலை என்ன செய்கிறவன், கடிக்கிறவன், சர்ப்பம் உள்ளவன். அப்படின்னா விஷம் உள்ள ஆளையா அவன். யாரு? விஷம் உள்ள ஆள். ஆமாம், பிள்ளைகளுக்கு சில பேர்லாம் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். ஆமாம், அவள் அப்படியே சும்மா ஆள் மங்குனி போல் இருப்பான், விஷமுள்ள ஆள். ஆமாம், விஷமுள்ள ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷம் பாம்பு குணம் உள்ளவன் தான் அப்படின்னு சொல்கிறான் இந்த யாக்கோபு. அது மாத்திரமில்ல, இன்னும் பென்யமீனை குறித்து யாக்கோபு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 49:27 வசனம் வாசிங்க. பென்யமீன் யாராம்? பீறுகிற ஓநாய். அப்படி பீறுகிற ஓநாய்னா எப்படிப்பட்ட ஓநாயினாலே பொதுவாக தந்திரம் அப்படிதானே, தந்திரம் உள்ளவன் அப்படின்னா ரொம்ப தந்திரசாலியா அந்த பையன். ஆமாம், அவன் இருக்கானே தந்திரசாலி. அம்மாக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிடுவான், அப்பாக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிடுவான். சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அங்கேயும் நைஸாக, இங்கேயும் நைஸாக, பொதுவான ஆளாக என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆமாம், ரெண்டு பக்கமும் நல்ல பிள்ளைங்க. ஆனால் யாராவது ஒரு பிள்ளை அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப கோபப்பட்டுத்துற பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்படிதானே, நைஸாக போகிறவங்க, தந்திரம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமாம், இந்த பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பீறுகிற ஓநாய். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் கொடூரமானவன், அடங்காதவன், துன்மார்க்கன். ஆமாம், இரத்தப்பிரியன். அப்படி பல அர்த்தங்கள். அதுக்கு பின்னாடி நம்ம பென்யமீனுக்கும் பென்யமீனை குறித்து வாசிக்கும் பொழுது நம்ம அதை தியானிப்போம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுபாவங்களையும் அப்படியே சொல்லி சொல்லி வருகிறவ இந்த நப்தலியை பற்றி மட்டும் சொல்லும்போது சொல்லுகிறார், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அலேலூயா, அலேலூயா. ஆமாம், அவனுக்கு ஒரு விடுதலை நிச்சயம் உண்டாகும், விடுவிக்கிற தேவன் அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். அலேலூயா, அலேலூயா. அப்படின்னா இந்த உபதேசத்தில், இந்த சத்தியத்தில் அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், யாக்கோபு தன் பிள்ளைகளுடைய சுபாவங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தாலும் யாக்கோபுனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றாக இங்கே கூடி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஆதியாகமம் 49:1 வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் கூடி வாருங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, பிள்ளைகளுடைய சுபாவங்கள், மனிதர்களுடைய சுபாவங்கள். இப்போ நம்ம இருக்கிறோம்,
ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலும், ரெண்டு பேர் இருந்தாலும், அந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான சுபாவம் இருக்கும், அப்படிதானே? ஆமாம், அஞ்சு பேர் இருந்தால் அந்த அஞ்சு பிள்ளைகளும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்காங்களோ எல்லாருமே வித்தியாசமாக தான் இருப்பாங்க. சில பேர் பேசும்போதே பழகும் போதே சொல்லுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் மோசமான ஆள், அந்த பையன் இருக்கானே அவன் நல்ல ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பிள்ளைகளை சரியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஆமாம், அந்த கேரக்டரை கரெக்டாக பிரித்து எடுத்துருவாங்க, அந்த சுபாவங்களை அறிந்து கொள்வாங்க. இப்போ யாக்கோபு சொல்லுகிறார், எப்பா நீங்கள் என்ன சுபாவத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்கிட்ட வரும்போது ஒன்றா வரணும், ஒரு மனமாக வரணும், என்கிட்ட ஒன்றா வந்து இருக்கணும், ஒன்றா என் சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும். ஆமாம், நான் இந்த சுபாவம் உள்ள ஆள், நான் இந்த சுபாவம் உள்ள ஆள், என் கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இப்படிலாம் அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் ஒன்றா அங்கே வாங்க, உங்கள் நீங்கள் யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இங்கே வாங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு யாக்கோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. தன் பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து அவர் அவருக்குள்ளதான தேவனுடைய வார்த்தையை யாக்கோபு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த சத்தியத்தை அறிந்து இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, உணர்வின் வார்த்தை என்ன தெரியுமா? பாருங்கள், சுபாவங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு கூடுகிற இடம் என்று வரும்பொழுது அங்கே நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. சுபாவங்கள் மறைக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் அவர்கள் என்ன சுபாவத்தில் இருந்தாக வெளிப்படுத்தினார்களா வெளிப்படுத்தலையா நமக்கு தெரியல. ஆனால் யாக்கோபு அவருடைய சுபாவங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார், சில காரியங்களை சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிற நாமும் ஓரிடத்தில் கூடு வருகிறோம். ஒரு தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் ஓரிடத்திலே வரும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எப்பயுமே இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நோவா பேலை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நோவா பேலையில் எல்லா விதமான காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் அந்த நோவா பேலைக்குள்ளாக என்ன செய்ததான் கடந்து வந்தது. அங்கே நோவா ஒருவர் தான் இருக்கிறார், அந்த ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது, மீதி இருக்கிறதெல்லாம் மிருகங்கள் தான், அப்படி தானே? எட்டு பேர் தவிர கப்பல் நிறைஞ்சி இருக்கிறது என்னது, எல்லாம் மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள், நல்ல மிருகங்கள். அதுக்கு தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும். நாட்டு மிருகங்கள் மனிதனாலே பழக்கப்படுத்தின மிருகங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாடு இருக்குது, நாய் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற மாடையே சில நேரம் நம்மளால் பிடிச்சி கட்ட முடியல, அப்படி தானே? வீட்டில் இருக்கிற மாடையே சில நேரம் பால் கறக்க முடியல, அது ஒரு ஆளுகிட்ட தான் கரெக்டாக பழகிருக்கும், இன்னொரு ஆளுகிட்ட பழகாது. வீட்டு மாடு சில மாடுக யார் போய் என்ன பேசினாலும் பிடிச்சிட்டு வந்தாலும் அமைதியாக வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நாட்டிலையும் காட்டிலையும் மாடு இருக்குது, காட்டெருமை மேலா அப்படின்னு சொல்லி நிறையா மாடுகள்லாம் இருக்குது, அதை போய் நம்ம பிடிச்சிட்டு வர முடியுமா? யோபுகிட்ட ஆண்டவர் சொல்லும்போது அதுதான் சொல்கிறார், எப்பா நீ காண்டாமிருகத்தில் காண்டாமிருகத்தை மூக்கில் மூக்கணாங்கயிரம் போட்டு மாடு உழுகிறது போல் நீ அதை வச்சு உழுவியா, உள்ள உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய சுபாவமே வித்தியாசமானது. காண்டாமிருகம் அந்த பேலைக்குள்ளே இருந்துச்சு, யானை அந்த பேலைக்குள்ளே இருந்துச்சு, எல்லா கொடூரமான மிருகங்கள்லாம் அந்த பேலைக்குள்ளே இருந்தது. ஆனால் எந்த மிருகங்களும் தன் சுபாவத்தை அந்த பேலைக்குள்ளே வெளிப்படுத்தலையாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சுபாவங்களை அமைதியாக வைத்து கொண்டு அந்த ஜீவன் தப்ப அது அப்படியே அமைதியாக போய்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எந்த காண்டாமிருகமாவது என் பலத்தை உங்களுக்கு காட்டுறேன், என் சுபாவங்களுக்கு தெரியாது, குத்தி கீறிடுவனாக்கும், நான் சும்மா தோண்டாமல் நான் எதையுமே சாப்பிட்றதில்ல, குத்தி கிண்டி கிண்டி தான் சாப்பிடுவேன்னு சொல்லி பேலையில் ஒரு குத்து குட்டி இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும், உள்ள தண்ணி என்ன செஞ்சுருக்கும், வந்திருக்கும். ஆமாம், அவங்க அந்த ஒரு வருஷம் பத்து நாள் அவர்கள் பேலை தண்ணியிலே இருந்துச்சான். ஒரு வருஷம் பத்து நாள், கொஞ்ச நாள் கொஞ்ச நஞ்ச நாள் இல்லை, ஒரு வருஷம் பத்து நாள் பேலை தண்ணியிலே இருந்துச்சான். யோசித்து பாருங்க, அவ்வளோ நாட்கள் அந்த தண்ணியில் இருந்திருக்குன்னு சொன்னால் காண்டாமிருகமும் அமைதியாக மூக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், யானை நான் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடையாவது பலமான ரெண்டு மரக்கொம்புகளை முறிச்சாதான் என் தும்பிக்க பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேலையில் இருக்கிற ரெண்டு மூணு குறுக்கு நெருக்கு சட்டங்கள் எல்லாம் பிடிச்சி லபக்கு லபக்குன்னு இழுத்து போட்டுருச்சேன்னு என்ன வந்திருக்கும். அப்போ
சுபாவங்கள் ஓரிடத்துல வரும்பொழுது அதனுடைய சுபாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டதான், மாற்றப்பட்டது. யாக்கோபு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் கூடி வாங்க, நீங்கள் எல்லாம் ஓகே, நீங்கள் வெளியே சண்டை போட்டிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த பல சூழ்நிலையில் நீ இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு இடத்துல நீ வர்ற, தகப்பனிடத்தில் வர்ற, தகப்பனை பார்க்க வர்ற, தகப்பனுடைய வார்த்தையை கேட்க வர, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுக வர்ற, நீ இந்த இடத்துல உன் சுபாவங்களை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு அங்கே சொல்லுகிறது போல இந்த வார்த்தைகள் எல்லாம் அமைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். உபாகமம் 33:23 வசனத்தை வாசிங்க. அடுத்து மோசே இந்த நப்தலியை பற்றி என்ன சொல்லுகிறார் பாருங்க. நப்தலி கர்த்தருடைய தயவுனால என்ன செய்வான், திருப்தி அடைவான். அல்லேலூயா. மோசே நப்தலிக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தை ஆசீர்வாதம் என்ன சொன்னா, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே அவன் என்ன செய்வான், திருப்தி அடைவான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் திருப்தி அடைந்த மனிதன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. அப்படி தானே, யாராவது நான் திருப்தியாக இருக்கேயா அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா? பிரசங்கி அதை நன்றாய் ஆராய்ந்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பாருங்க. பிரசங்கி 5:10-12 வரைக்கும் வாசித்து பாருங்களேன். அவர் சொல்றார் பாருங்க, அவர் சாலமோன் நன்றாக ஆராய்ந்து அறிந்த ஒரு விஷயம், பணப்பிரியன் பணத்தினால் என்ன செய்கிறது இல்லையா, திருப்தி அடைகிறது இல்லை. செல்வப்பிரியன் செல்வத்தினால் என்ன செய்கிறது இல்லை, திருப்தி அடைகிறது இல்லை. இதுவும் மாயையே, பொருள் பெருகினால் அதை திங்கிறவர்களும் என்ன செய்வார்களாம். ஆமாம், எங்கே பெருக்க இருக்குதோ அங்கே திங்கிற ஆட்களும் என்ன செய்வாங்க, பெருகிதான் இருப்பாங்க. எப்படி செலவு போகுதுன்னே தெரியாது, என்ன என்ன செலவுனே தெரியாது. அப்படின்னா இப்போயும் ஒரு பெரிய லட்சாதிபதியை கோடீஸ்வரனை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இவ்வளோ இருக்குது உங்களுக்கு என்னையா செலவுனா, செலவா என்ன கேட்குறீங்க, எனக்கு எவ்வளோ செலவு. அல்லேலூயா. அப்படின்னா பொருள் பெருக பெருக, செல்வம் பெருக பெருக, திங்கிறவர்களும் என்ன செய்வாங்களாம், பெருகிட்டே தான் இருப்பாங்க. கீழே அதிகமாய் புசித்தாலும், ஆமா, செல்வத்தின் செல்வத்தினுடைய செல்வனுடைய பெருக்கோ அவனை என்ன செய்யாது, தூங்க விட்டாது. அப்படின்னா செல்வத்தினாலே பணத்தினாலே வசதி வாய்ப்புகளினாலே ஒரு மனுஷன் திருப்தியாக இருக்கிறானா அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்று தான் வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த திருப்தி ஒரு மனுஷனுக்கு உண்டாகும், அது யாரால அப்படிங்கிறதையும் இந்த சாலமோன் சொல்லுகிறார். 5:19 வாசிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதிலே அவன் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார், அவர் கொடுத்தால் அவர் ஆசீர்வதித்தால் அதில் எந்த ஒரு வேதனையோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ ஒன்றுமே இல்லை. தேவன் கொடுக்கறதெல்லாம் திருப்தியாக தான் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு பக்தன் அழகாக பாடுகிறார், நம்ம மனுஷன் கொடுக்கறதெல்லாம் அவன் வந்து கொஞ்சமாக கொடுப்பானா, ஆனால் தேவன் கொடுக்கறதெல்லாம் அமைக்கு குளிக்கு சரிந்து விழும்படியாக என்ன செய்வாரான், கொடுப்பாராம். தேவன் அவர் கொடுக்கும் பொழுது நிறைவாய் கொடுக்கிறவர். நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம்தான், கொஞ்சம்தான் நம்ம கொடுப்போம், ஆனால் நிறைவாக கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, தேவன் திருப்தியாக்கி அனுப்பின அநேக சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 14:19-20 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் மீனும் அப்பமும் இருந்ததாம். அந்த மீனும் அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கே சீசர்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தாராம். அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு 12 நிறைய என்ன செய்தார்களாம், எடுத்தார்களாம். யாரும் திருப்தி இல்லாமல் இல்லை, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு 12 நிறைய. அப்படின்னா மீதி எடுக்கக்கூடிய அளவில்
திருப்தியாக்கி நடத்துகிறவர் யாருன்னு சொன்னா ஆண்டவர் மட்டும்தான். அலேலூயா, அலேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 2:14 நீங்க வாசித்து பாருங்க. அங்க ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மோவாபிய ஸ்திரீ தான், ஆனா என்றைக்கு இஸ்ரவேலின் தேவனை நம்பி அவள் பெத்லேமுக்கு கடந்து வந்தாலோ அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில திருப்தி அடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ரூத்து பெற்றுக்கொண்டாள். அலேலூயா, அலேலூயா. போவாஸ் அவனுடைய வேலைக்காரிகளோடு இந்த ரூத்தையும் சேர்த்து நீ இங்க வந்து புசி, இங்க வந்து தண்ணி குடி என்று சொல்லி அவளுக்கு ஆகாரம் கொடுத்தானா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ரூத் அதை சாப்பிட்டு திருப்தி ஆகி மீந்ததை என்ன செய்தாலாம், எடுத்துக்கொண்டால். இதுவரைக்கும் அவளுக்கு அப்படி ஒரு மீதி எடுத்திருப்பாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார், என்றைக்கு பெத்லேமில் தேவனை கண்டுகொண்டாலோ, பெத்லேகளின் ஆண்டவரை அவள் கண்டுகொண்டாலோ, அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை அவள் காண ஆரம்பித்தாள். அல்லேலூயா. ஆரம்பமே ஒரு ஆகாரத்தில் திருப்தி, அதுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்தி படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு விதவையாக அந்த தேசத்திற்கு வந்தவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு மூதாதைய பாட்டியாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் உங்களை என்னையும் திருப்தியாக்கி நடத்துகிறவர், திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 4:14-15 நீங்க வாசித்து பாருங்க. அங்க சமாரிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாரிய ஸ்திரியின் இடத்துல இயேசு கேட்கிறார், தாகத்து தெரியாம பேசுற நீ இவர்கிட்ட கேட்டா ஜீவ தண்ணீர் உமக்கு என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. இந்த ஸ்திரிக்கு ஆச்சரியமா இருக்குது, என்ன ஜீவ தண்ணியை தருவாரா, நான் இந்த யாக்கோபு கணத்தில் வந்து தண்ணி எடுக்கிறேன், டெய்லி வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த தண்ணீரை குடிக்க குடிக்க எனக்கு தாகம் வந்துகிட்டே இருக்குது, நீர் ஜீவ தண்ணீர் சொல்றீரே, இந்த தண்ணி குடிச்சா என்ன? ஆண்டவர் சொல்றார், இந்த தண்ணி குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன செய்யாது, தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. அப்படி என்றால் அதுதான் பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்தியா கொடுக்கிறவர், அபிஷேகத்தை கொடுக்கிறவர், யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு ஆண்டவரை எனக்கு அந்த பரிசுத்தாவின் ஜீவ தண்ணீரை ஊற்றுங்கன்னு கேட்கிறார்களோ எல்லாரையும் நிரப்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாமும் தண்ணி குடிக்கணும்னு நினச்சா சும்மா ஏதோ கடமைக்கு கொஞ்சம் குடிக்கணும் அப்படின்னு குடிக்கிறவங்களுக்கு தாகம் தீராது. சில பேர் தண்ணி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. அல்லேலூயா. காரணம், அப்படி குடித்தாதான் ஒரு தண்ணி குடித்தது போலவே ஒரு திருப்தி இருக்கும். சாப்பிட்டு முடித்தாலும் சரி, நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி மடக்கு மடக்கு குடிச்சிருவேன். அல்லேலூயா. அப்படி குடித்தா சும்மா அந்த டம்ளர் கணக்கெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. தண்ணி நிறையா குடிக்கணும், உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லது. அல்லேலூயா. ஒரு திருப்தி. பாருங்க, இயேசு சொல்லுகிறார், அந்த ஜீவ தண்ணீரை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் திருப்தி. அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற நாம ஒருவேளை அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவிய நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தியை காண முடியாது. அலேலூயா, அலேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஆண்டவரே என்னையும் அந்த ஜீவ தண்ணீர்னால நிரப்புங்கப்பா, அந்த சமாரிய ஸ்திரியை தண்ணீர்னால், ஜீவ தண்ணீர்னால் நிரப்பினது போல என்னையும் அந்த ஜீவ தண்ணீரால் நிரப்பும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அலேலூயா, அலேலூயா. ஆமாம், கர்த்தர் திருப்திப்படுத்துகிறவ. மோசே சொல்லுகிறார், கர்த்தர் நப்துலியை தம்முடைய தயவினால் என்ன செய்வார், திருப்தியாக்குவார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எல்லாம் நிறைவாயிருக்கும், குறைவு என்பதே அங்கே இருக்காது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படும். 2 Kings 4:6 நீங்க வாசித்து பாருங்க. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி விதவை, அவள் வந்து எலிசா கிட்ட வந்து கேட்கிறாள், என்னுடைய புருஷனார் உமக்கு நல்லா தெரியும், பயந்து நடந்தவன், நடந்த ஆள், ஆனால் கடன் வந்துருச்சு, இப்போ கடங்காரன் வந்து என் பிள்ளைகளை கேட்குறான், என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்குறார். பாருங்க, அந்த நேரத்தில் தீர்க்கதரி சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருப்பது என்ன? அப்போ அவள் சொல்கிற, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அங்கே அத்தீர்க்கதரி சொல்கிறார், நீ போ,
பக்கத்தில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் வாங்கு, கதவை மூடு, இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை வார்த்து ஊர்த்து அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எடுத்து ஊர்த்தி கொண்டே இருக்கிறாள். இவளுக்கே தாங்க முடியல, எவ்வளையா அமுத சுரபி போல அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட கேட்குற, வேற ஏதாவது பாத்திரம் நிறைக்க வேண்டியது இருக்காப்பா? அல்லேலூயா. அந்த பிள்ளையை சொல்கிறாங்க, ஏம்மா ஒன்றுமே இல்லை, எல்லாமே நிறைஞ்சிருச்சு. பாருங்க, அந்த வீட்டில் ஒரு பாத்திரம் என்னில்ல காலியாக இல்லை. சில நேரம் பாருங்க, தண்ணி பஞ்சம் உள்ளவர்களுக்கு தெரியும் வீட்டில் எப்படி தண்ணி பிடிச்சி வைப்பாகணும், அப்படி தானே? ஆமாம், அண்டா குண்டா குடம் சொம்பு தமிழ், தண்ணி பஞ்சம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எந்த பாத்திரம் இருந்தாலும் நிறைக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு தான் அந்த பாடு தெரியும், எப்பா தண்ணி இல்லைனா அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வெங்காயம் வேலை போல யோசித்து பாருங்க. ஆமாம், வாட்ஸ்அப்லலாம் அந்த வெங்காயம் பற்றி பயங்கரமாக ஜோக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அவ்வளவு விலை கூடி போச்சு. தண்ணியும் ஒரு காலம் கூடும், விலை வந்துடும் பைபிள் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. ஆமாம், பெட்ரோல் போல் தண்ணி விலை என்ன செஞ்சிடும், ஏறுகிற ஒரு காலம் சீக்கிரம் வரப்போகுது. ஆமாம், சரி போட்டோம். அப்போ நப்தலி கர்த்தருடைய தயவுனால் எப்படி இருப்பான், திருப்தியாக இருப்பான். கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறவர், நம்முடைய வீடுகளில் குடங்களை திருப்தி ஆக்குகிறவர், நம்முடைய ஜீவ தண்ணீரை கொடுத்து திருப்தி ஆக்குகிறவர், எந்த காரியமாக இருக்கட்டும் திருப்தி ஆக்குகிறவர். ஒருவேளை ஐயா என் வாழ்க்கையில் சில குறைவுகளோடு நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நிறைவுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவுகள் இருக்குது, தேவைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? நப்தலியை திருப்தியாய் நடத்துகிற கர்த்தர் உங்களை என்னை அப்படியே நடத்துவார். அலேலூயா, அலேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமாவையும் ஆண்டவர் என்ன செய்வாராம், திருப்தி ஆக்கி நடத்துவாராம். வாசிங்க சங்கீதம் 63:4-5. நான் உம்மை துதித்து நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன செய்யும், திருப்தி ஆகும். பாருங்க, ஆத்துமா திருப்தி ஆயிடுச்சுனாலே நமக்கு ஆசாபாசங்கிறதே இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் திருப்தி அப்படிங்கிறது சரீரத்தில் உள்ள திருப்தி அல்ல, சரீரத்திலையும் கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார், நம்முடைய ஆத்துமாவிலும் அந்த திருப்தி படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவில் திருப்தி வரும்போது தான் அப்போஸ்தலனாய பவுல் சொல்கிறது போல நம்ம சொல்ல முடியும், போதும் என்கிற மனது. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், இருக்கிறத வச்சு சமாளிப்போம், இருக்கிறத வச்சு கடந்து போவோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் அந்த திருப்தியை கொடுக்கறது யாருன்னு சொன்னால் ஆண்டவர் தான். அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் ஆத்துமாவிலையும் ஒரு திருப்தி உண்டாகட்டும் ஆண்டவரே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாகிட்டே இருக்கப்பா, எல்லாவற்றிலும் ஒரு மன நிறைவு, ஒரு திருப்தி என் இருதயத்தில் உண்டாக்கி தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கர்த்தர் நம்ம இந்த நப்தலியை போல திருப்தி ஆக்கி நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களாலும் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவாராம். அல்லேலூயா. ஆயுசு நாட்களை கூட்டி தருவாராம். ஆமேன். ஆயுசை பெருக பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. சங்கீதம் 91:15-16 வசனத்தை வாசிங்க. நாபத்தில் நானே உன்னோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன். அப்படின்னா கர்த்தர் நம்மை நீடித்த நாட்களாக என்ன செய்வார், திருப்தி ஆக்குவார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில கண்டு சோர்ந்து போகாதைய. ஆமாம், சில பேர்லாம் பாருங்க, நான் எல்லாரும் நிறையா பேரும் மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் மறிச்சிருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் சில பேருக்குள்ளே காணப்படும். ஆனால் ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்கி நடத்துவாராம். அல்லேலூயா. நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இன்னும் நம்முடைய சந்ததிகள் தலைமுறைகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை திருப்தி ஆக்கி நடத்துவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, கடைசியாக அங்கே மோசே சொல்லுகிற அந்த நப்தலியுடைய ஆசீர்வாதம் என்ன, கீழ வாசிங்க. அவருடைய ஆசீர்வாதத்தினால் அவன் என்ன செய்வான், நிறைந்திருப்பான். நீ மேற்கு திசையும் தென் திசையும் என்ன செய்வாய்,
சுதந்திரித்துக் கொள்வாய். அப்படி என்றால் அடுத்து சொல்லுகிறார், கர்த்தருடைய தயவுனாலே நீ எப்படி இருப்ப, திருப்தியா இருப்ப, அடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நீ என்ன செஞ்சிருப்ப, நிறைந்திருப்ப. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறவர். அல்லேலூயா. ஆமா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறதா, உம்மால தான் வருகிறது. நீர் எனக்கு தரலன்னா எனக்கு ஏது ஐஸ்வர்யம், எதுக்கு ஏது எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகள், செழிப்பு, உயர்வு, இதெல்லாம் எப்படிப்பா எனக்கு வரும்? நீர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நப்தலியைக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய தயவினால் நீ திருப்தி உனக்கு உண்டாகும், கர்த்தருடைய தயவினால் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் எல்லைகள் கிழக்கும் வாசிங்க மேற்கும் தெற்கும் உன் எல்லைகள் என்ன செய்திருக்கும், பெருகியிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த மேற்கும் தெற்கும் என்கிற அந்த எல்லையை குறித்து இந்த நப்தலிக்கு கொடுத்த எல்லை என்று சொல்லுகிறது, ஒரு பெரிய எல்லையை ஆண்டவர் இந்த நப்தலிக்கு அப்படியே கொடுத்தாராம். அல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 19:32-39 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நப்தலிக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை பிரகாரம், மோசே கூறின ஆசீர்வாதத்தின் பிரகாரமே யோசுவா நாட்களிலே இந்த நப்தலிக்கு அங்கே மேற்கையும் தெற்கையும் எல்லைகளை கொடுத்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் இந்த பகல் வேளையில், இந்த ஆராதனை வேளையில் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நமக்கும் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், நமக்கும் சில வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை பிரகாரம் நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் சௌம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆசீர்வாத வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அருமையான சகோதரா சகோதரி, ஆமே ராகேல் சொல்லுகிறாள், ஆமே நான் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நீங்களும் நானும் போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க, போராட்டத்தை கண்டு துவண்டு போகாதீங்க, போராட்டத்தை கண்டு கலங்கி போகாதீங்க. நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டம் காணப்பட்டாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அதை ஜெயமடுத்து முன்னேற வேண்டியவர்கள் நீங்களும் நானும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தாவீதுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் இருந்தது, தாவீது அங்கே ஜெயம்பெற்றான். யோசேப்புக்கு முன்பாக தன் ஒரு பெரிய போராட்டம் இருந்தது, அந்த போராட்டத்தை யோசேப்பு ஜெயம்பெற்றான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எதிராக சத்துரு பல போராட்டங்களை நமக்கு எதிராக வைக்கலாம். நம்ம ஆண்டவருக்குள்ள வளர முடியாத அளவில், ஆசீர்வதிக்கப்பட முடியாத அளவில் சில போராட்டங்களை பிசாசு வைக்கலாம். ஆனாலும் ஜெயம் நமக்கு உண்டு, வெற்றி நமக்கு உண்டு. கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாமா? ஆமே, நாமே, நாமே. கர்த்தருடைய தயவினால் அவர் உங்களை திருப்தியாக்குவார். கர்த்தருடைய தயவினால் நீங்கள் திருப்தியாவீர்கள். ஓ, எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்ட வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் சிந்தையில் கடந்து வரட்டும். ஆமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒரு திருப்தியாக்க போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். ஓ, மேற்கையும் தெற்கையும் உள்ள ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சகோதரா சகோதரி, மேற்கே இருந்து சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஓ, மேற்கே இருந்து சில ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். நீங்கள் விரும்புகிற மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர். தேங்க்யூ லார்ட், நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பேட்டிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திடுவோ. அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். ஆமே, விசுவாசத்தில் நிலைத்திடுவோ. அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம்.
எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி கத்தரை நான் சோத்திரம் பண்ணுவாமா. ஆமே, நல்ல போராட்டம் போராடி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள ஓ கத்தர் நமக்கு வேண்டிய பலனை தருவாராக, கிருபை தந்து நடத்துவாராக. ஆமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரைசலார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை கத்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தபடியா கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திர. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான தாய்த்தோப்பன்மார் எல்லாரும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆராதனை பங்கு பெற முடியாமல் தடைப்பட்ட மக்களை கூட ஆண்டவர் ஆங்காங்கே தொட்டு சுகமாக்கி சந்தித்து வருகிற நாட்களை கொண்டு வரும்படியாய் ஒரு விசை கூட கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஆமே, நாமே 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 சோத்திரம். ஆமே, பிதாவாகிய தேவனை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கேட்ட வசனங்களை நினைத்தவர்களாக ஆவிலேயோ பெற்ற ஒருவர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. Amen. Amen.
ஆமென், ஹல்லேலூயா. எஸ் எஸ் எஸ், ஆமென். எஸ், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். Yes, yes, Jesus. Amen. Hallelujah. Sharabala rabala rabala rabarava. Amen, amen. Yes, yes, hallelujah. Amen. Stotra. Hallelujah. Amen. சந்திங்கப்பா. எஸ் எஸ், ஆமென். தொடக்கூடாத ஆண்டவர். எஸ் எஸ், ஆமென். ஆமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. துவக்கம் முதல் கடைசி வரை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நீர் நடத்தி தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான தாய் தோப்பன்மார் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தடைப்பட்ட மக்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர். அவர்களையும் கூட கத்தர் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள் எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவர். இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல இந்த நப்தலிக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவருக்கும் திருப்தியாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் இந்த மாதத்திலே நீர் ஆசீர்வதித்து நடத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்போம். துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நாம் அனைவரோடும் இன்றும் என்று சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்து நிலைத்திருப்பதாக. ஆமே.